வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான டாப் ஃபைவ் பெஸ்ட்டு வெப்சீரிஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் வர எல்லா வெப்சீரிஸுமே ஒரு தரமான ஒரு வெப்சீரிஸ். அது மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான வெப்சீரிஸ்லே நாம் பார்க்க போகிற இந்த அஞ்சு வெப்சீரிஸ் தான் அதிகமான வியூவர்ஸ் பார்த்து அதிக பேர் லைக் பண்ண ஒரு வெப்சீரிஸாக இருக்குது. வாங்க, இது வெப்சீரிஸோட ஐஎம்டிபி ரேட்டிங் என்ன, இந்த வெப்சீரிஸோட ஒன்லைன் என்னென்னு இந்த வீடியோக்களை போய் பார்த்துருக்கலாம். இந்த சீரீஸில் நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற வெப்சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டார்க் வெப் அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ். இந்த வெப்சீரிஸ் 2022 ரிலீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு ஒரு தரமான சைக்கோ த்ரில்லர் வெப்சீரிஸ் பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த சீரீஸ் பாருங்கள். ஏன்னா இந்த வெப்சீரிஸில் ஒரு பயங்கரமான ஒரு சைக்கோவை நீங்கள் பார்க்கலாம். இந்த டார்க் வெப் இந்த வெப்சீரிஸோட ஒரு ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தினுடைய ஹீரோ தான் அவர் சைக்கோவாக இருப்பார். அந்த சைக்கோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்து கொன்று அவங்க வந்து நியூடாகவும் அவங்கள வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோ எடுத்து வச்சு பார்க்குறதா இவரோட ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சைக்கோ கில்லர் எல்லாத்தையும் கொன்று கொண்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பான். இவன் வந்து இந்த படத்தை இந்த வெப்சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே வந்து அரெஸ்ட் ஆகிடுவாங்க. ஒருத்தங்களை கொள்றதுக்காக ட்ரை பண்ணி போலீஸ் வந்து அரெஸ்ட் ஆகிடுவார். அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ள போகும்போது இதை வந்து விசாரிப்பாங்க, நீ எதுக்கு இந்த மாதிரி கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு எத்தனை பேர் கொண்டுருக்குன்னு அப்போ வந்து ஒவ்வொரு டிஸ்ட்டாக ரிவீல் பண்ணுவாங்க. இவர் சின்ன வயசுலேருந்து இவர் எதுக்காக இப்படி ஒரு பயங்கரமான ஒரு சைக்கோ ஆனார், இவர் சின்ன வயசுல எத்தனை பேர் கொண்டுருக்காரு அப்படின்னு ஒவ்வொரு சீசனாக வந்து நமக்கு ரிவீல் பண்ணுறப்ப அப்படியே தலை சுற்றுற மாதிரி ஒரு டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க. பார்க்க நமக்கே ஒரு அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கும். அதாவது உதாரணம் சொல்லணும்னா, நீங்கள் ராட்சசன் பட கிறிஸ்டபர் பார்த்துருவீங்களே, இந்த ஹீரோ வந்து ஒரு 10 கிறிஸ்டபர் சமானே சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு சைக்கோன்னு சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த வெப்சீரிஸோட ஐஎம்டிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா 7.9 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு வெப்சீரிஸ். வெப்சீரிஸோட பேர் டார்க் வெப். இந்த சீரீஸில் நானாக பார்க்க போகிற வெப்சீரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குயிட் கேம் அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ். இந்த குயிட் கேம் வெப்சீரிஸோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினோட ஹீரோ வந்து ரொம்ப ஏழையாக இருப்பார். அவருக்கு வந்து எந்த வேலை வெட்டியுமே இருக்காது. நிறைய பேர் கடன் வாங்கி சுற்றிட்டு இருப்பார். கிடைச்ச வேலையை அப்பப்போ செஞ்சுட்டு இருப்பார். ரொம்பவே பண கஷ்டத்தில் இருப்பார்னே சொல்லலாம். அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இவருக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபர் கிடைக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேம் விளையாண்டு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான அதாவது நீங்கள் கேமில் கலந்துக்கோங்க, இந்த கேமில் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கிடைக்கும் அப்படின்னு ஆசை வரத்தை காமிச்சுறாங்க. இவரும் அதை நம்பி அந்த கேமில் போய் கலந்துக்கிறாரு. ஆனால் அங்கே போய் கலந்துக்கிட்டப்பறம் தெரியுது ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் ரிவீல் ஆகுது. அவர் அந்த கேமில் போய் கலந்துக்கிட்டப்ப அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே கலந்துருப்பாங்க. ஆனால் இந்த கேமில் நீங்கள் அவுட் ஆகிறப்பையில் வந்து சுட்டு கொண்டுருவாங்க. அதாவது நீங்கள் இந்த கேமில் வந்து கடைசி வரைக்கும் ஜெயிச்சிட்டா இருந்தால் கடைசி 100 பேரில் கடைசி இருக்கிற ஒருத்தருக்கு தான் அந்த கோடி கணக்கில் ரொம்ப பணம் கிடைக்கும். இந்த கேமில் நீங்கள் தோத்திட்டு அவங்களை வந்து கொண்டுருவாங்க. இந்த ட்விஸ்ட் தெரிஞ்சோனையும் ஹீரோ என்ன தான் பண்ணார், கடைசி வரைக்கும் ஜெயிச்சு இந்த பணத்தை வின் பண்ணாரா இல்லை இதுலேருந்து தப்பிச்சாரா அப்படிங்கிற இந்த குயிட் கேமோட ஒரு ஒன்லைன்லேயும் சொல்லலாம். ரொம்பவே தரமான ஒரு வெப்சீரிஸ்ன்னு சொல்லலாம். இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான எல்லா வெப்சீரிஸோட ரெக்கார்டையும் முறியடிச்சு நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்தே சொன்னால் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வெப்சீரிஸ். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இந்த வெப்சீரிஸுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 8.1 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ஐஎம்டிபி. இந்த வெப்சீரிஸ் பார்க்காம கண்டிப்பாக பாருங்கள். குயிக் கேம். அடுத்து தேர்ட் பிளேஸில் நான் பார்க்க போகிற வெப்சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டே அப்படிங்கிற வெப்சீரிஸ். இந்த வெப்சீரிஸ் 2022 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வெட்னஸ்டே வெப்சீரிஸோட ஒரு ஒன்லைன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தினோட ஹீரோயினி அந்த ஹீரோயினி பேர் வெட்னஸ்டே தான். அந்த வெட்னஸ்டேங்கிற ஹீரோயினி பேர் தான் இந்த வெப்சீரிஸ்க்கு வச்சுருக்காங்க. இந்த ஹீரோயின் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் மட்டும்தான் பிடிக்கும், மற்ற எந்த கலரும் பிடிக்காது. இவங்களோட ஒரு ஆக்டிவிட்டி அது மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் நேச்சர் சூப்பர் பவர்லாம் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை வந்து ஒரு மேஜிக் ஸ்கூலில் போய் சேர்த்துறாங்க. இவங்களோட ஆக்டிவிட்டிஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், இவங்க பண்ணி ஒரு மேஜிக் ஸ்கூலில் சேர்த்துறாங்க. இந்த மேஜிக் ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே அதே மாதிரி தான். அதாவது நீங்கள் ஹாரி பாட்டரில் பார்த்துருப்பீங்களா, மேஜிக் ஸ்கூல் அந்த மாதிரியான ஒரு ஸ்கூல் தான். அந்த ஸ்கூலில் இவங்க போய் ஜாயின் பண்ணி அந்த ஸ்கூலில் நிறைய விசித்திரமான சம்பவங்கள் நடக்குது, நிறைய இன்சிடென்ட் நடக்குது. இவங்களோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து இறந்துடுறாங்களா. இந்த வெட்னஸ்டே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த ஸ்கூலில் இவ்வளோ விசித்திரமான விஷயங்கள் நடக்குது, இவங்க இந்த விசித்திரமான கொலைகள் நடந்துட்டு இந்த கொலைகளை யார் பண்ணுறா அப்படின்னு கண்டுபிடிக்கிற வெப்சீரிஸ் தான் இந்த ஒரு வெட்னஸ்டே வெப்சீரிஸ்னு சொல்லலாம். ரொம்பவே தரமான ஒரு கிரைம் த்ரில்லர் வெப்சீரிஸ்னு சொல்ல கண்டிப்பாக பாருங்கள், ஒரு மஸ்ட் வாட்ச். இந்த வெட்னஸ்டே வெப்சீரிஸ்க்கு ஐஎம்டிபி ரேட்டிங் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8.2 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்டார் ரேட்டிங். கண்டிப்பாக பாருங்கள் வெட்னஸ்டே வெப்சீரிஸ். அடுத்து நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற வெப்சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ். ரொம்பவே சூப்பரான ஒரு வெப்சீரிஸ் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெப்சீரிஸ். பார்த்தீங்கன்னா 90s காலகட்டத்தில் அமெரிக்காவில் நடக்கிற மாதிரி காரணம், அமெரிக்காவில் 90s காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த வெட்னஸ்டே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெப்சீரிஸ். இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெப்சீரிஸோட ஒரு ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 சின்ன பசங்க இருப்பாங்க,
ஒரு ஊரில் அமைதியாக ஜாலியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அங்கே அந்த ஊரில் இருக்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த விண்வெளியில் இந்த ஏலியன்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஏலியன்ஸுக்கும் நம்ம பூமிக்கும் ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்கும். அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிட்டு வருவாங்க. அந்த போர்ட்டல்லேருந்து ஒரு ஏலியன் வந்து வந்துடுது. இந்த நாலு ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் வந்து அந்த போர்ட்டல் அந்த ஏலியன் தூக்கிட்டு போயிடுது. அந்த ஏலியன்ட்டு இந்த சின்ன பசங்களை எப்படி அந்த அவங்களோட ஃப்ரெண்டை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறதான் இந்த ஸ்டேஞ்சர் திங்ஸோட ஒரு ஒன்லைனே சொல்லலாம். இந்த ஸ்டேஞ்சர் திங்ஸ் வெப்சீரிஸ்லையும் அட்வென்ச்சர், காமெடி, ஃபேண்டசி எல்லாமே கலந்துருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான வெப்சீரிஸ்னு சொல்லலாம். இது ஒரு தரமான வெப்சீரிஸ். இந்த வெப்சீரிஸ் மொத்தம் நாலு சீசன் இருக்குது. நாலு சீசனுமே தரமான ஒரு தரமாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த ஸ்டேஞ்சர் திங்ஸ் வெப்சீரிஸுக்கு IMDb ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 8.4 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு IMDb ரேட்டிங். கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே இதில் இருக்கும். காமெடி, அட்வென்ச்சர், ஃபேண்டசி, ஆக்ஷன் எல்லாமே கலந்துருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், ஒரு மஸ்ட் வாட்ச் வெப்சீரிஸ்னே சொல்லலாம். அடுத்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிற ஒரு வெப்சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரியான ஒரு வெப்சீரிஸாக இந்த வெப்சீரிஸை பார்க்காதவங்க இருந்தாலும் இந்த வெப்சீரிஸை இந்த வெப்சீரிஸை பற்றி கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வெப்சீரிஸ். இந்த வெப்சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த மணி ஹைஸ்ட். ரொம்பவே தரமான ஒரு சீசன். இந்த மணி ஹைஸ்ட் வெப்சீரிஸ் நம்ம இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி பெருசாக நம்ம இந்தியன் கண்ட்ரியில் யாரும் வெப்சீரிஸ் வந்து அதிகமாக பார்க்க மாட்டாங்க. இந்த மணி ஹைஸ்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த வெப்சீரிஸுங்கிற ஒரு கான்செப்டே நம்ம இந்தியாவில் அளவுக்கு அதிகமாக பரவச்சுனே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு வெப்சீரிஸ்னே சொல்லலாம். இந்த மணி ஹைஸ்ட் வெப்சீரிஸோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பத்து கொள்ளைக்காரங்க அவங்க வந்து பேங்க்கில் போய் கொள்ளையடிக்க போகிறாங்க. பேங்க்கில் கொள்ளையடிச்சுட்டு எப்படி போலீஸ்கிட்ட மாட்டிக்காமல் அதே செகண்ட் பப்ளிக்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒன்லைன் தான் இது. எப்படி கொள்ளையடிச்சு போலீஸ்கிட்ட மாட்டிக்காமல் தப்பிக்கிறாங்கன்னா இந்த ஒரு மணி ஹைஸ்ட் வெப்சீரிஸோட ஒரு ஒன்லைன். இதுலேயும் நாலு சீசன் இருக்குது. நாலு சீசனுமே தரமான ஒரு தரமாக இருக்கும். நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் எண்டிங் வரைக்குமே ஒரு விறுவிறுப்பான ஒரு வெப்சீரிஸ்னு சொல்லலாம். உங்களுக்கு பேங்க் ராபரி சம்மந்தப்பட்ட மூவிஸ்லாம் பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா பிடிக்கும்னா இந்த வெப்சீரிஸ் பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு வெப்சீரிஸ் சொல்லலாம். இந்த மணி ஹைஸ்ட் வெப்சீரிஸுக்கு கொடுத்துருக்க IMDb ரேட்டிங் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8.5. ரொம்பவே சூப்பரான ஒரு IMDb ரேட்டிங் சொல்லலாம். நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான வெப்சீரிஸில் இந்த வெப்சீரிஸ் தான் அதிகமான ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ஒரு வெப்சீரிஸ் சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. இதே அடுத்து நம்ம என்ன கான்செப்டில் வீடியோ பண்ணலாம் சொல்லி ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போட்டு போயிருங்க. அது வரைக்கும் ஸ்டே சேஃப். YK டாக்கீஸ்.